Hello friends, potato bread omelette பண்றதுக்கு first நம்ம அந்த கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கடைசியாக மல்லித்தலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு பிரெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிழங்கு மசாலாவை இந்த பிரெட்க்கு மேலே ஃபுல்லாக தடவிடலாம். இதே மாதிரி நாம் எவ்வளோ பிரெட்ஸ் எடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு இந்த பிரெட்டை நம்ம கவர் பண்ணிடணும். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ பிரெட் ஆம்லெட் ரெடி.